டெல்லியில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான பிரச்சனை குறித்து தெரியாது. 1.5 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் வரியிலிருந்து மட்டும் குறைச்சாங்க. 20,000 கோடிக்கு ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க. அது என்ன திட்டம் தெரியுமா? ஏன் இவங்களுக்கு சொத்து வரி போட்டால் நீங்கள் குறைஞ்சி போவீங்களா? ஆனால் பணக்காரர்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் பொதுவான நிதியிலிருந்து எடுத்து கொடுத்துருவீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு மிகவும் மோசம் என்று சொல்லி கொண்டிருக்காங்க. ஏன் இந்தியாவில் 7.5 கோடி டன் தானியம் அப்படியே அழுகிக்கிட்டு இருக்கு? பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான அரசாங்கம்தான். கொரோனா வைரஸை அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ ரீதியான பாதிப்பு, பொருளாதார ரீதியான பாதிப்பு, இதிலிருந்தெல்லாம் மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய உதவி தேவைப்படுகிறது. இங்கே ஜிஎஸ்டி வந்துட்ட பிறகு எந்த மாநில அரசும் தன்னுடைய நிதியை தானாக உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்போ அந்த நிலையில் தான் மாநில அரசுகள் பலவும் கூட இன்றைக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட உதவியை கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வென்டிலேட்டர் வாங்கிறதுக்கு உடனடியாக 3,000 கோடி கொடுங்க, முழுக்க முழுக்க இந்த பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு ஒரு 9,000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கணும், அந்த நிதி அந்த 3,000 கோடி உடனடியாக ஒதுக்கணும், 9,000 கோடி கொஞ்சம் நாள் கழித்து கூட கொடுங்க. இது போக மாநில அரசாங்கம் நிதி திரட்டுவதற்கு, கடனாக திரட்டுவதற்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் இருக்குது. எனவே அந்த சட்டத்தை கொஞ்சம் தளர்த்துங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் அப்படி தளர்த்துனீங்கன்னா நாங்கள் ஒரு 17,000 கோடி கடன் திரட்டி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பல்வேறு விதமான மாநில அரசுகளும் சொல்லியிருக்காங்க. இந்த பின்னணியில் தான் மத்திய அரசாங்கம் திடீரென்று நேற்றைக்கு ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. அந்த அறிவிப்பில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, எம்பிக்களுக்கு வழங்கப்படக்கூடிய தொகுதி மேம்பாட்டு நிதி முழுவதையும் 2 ஆண்டுகளுக்கு மத்திய அரசாங்கம் நேரடியாக எடுத்துக்கொள்வது என்பதை ஒரு அவசர சட்டத்தின் மூலம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று வந்து எம்பிக்களுடைய சம்பளம், அதில் ஒரு 30% குறைப்பது என்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த ரெண்டும் மேலோட்டமாக பார்த்தா எம்பினாலும் மக்களுக்கு தான் செலவழிக்க போகிறாரு, அரசாங்கம்னாலும் மக்களுக்கு தான் செலவழிக்க போகுது, எனவே இது ஒரு பிரச்சனை இல்லை என்று பலருக்கும் தோன்றக்கூடும். ஆனால் உண்மையில் என்ன, நீங்கள் வந்து நம்முடைய ஜனநாயகத்தை அதை வந்து விரிவுபடுத்துவது, டீசென்ட்ரலைஸ் பண்ணுவது, மையப்படுத்துவதற்கு பதிலாக அதை விரிவுபடுத்துவது என்கிற காரணத்துக்காகத்தான் போராடி இதை கொண்டு வந்திருக்கு. இப்போ டெல்லியில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான பிரச்சனை குறித்து தெரியாது, அவர் ஓவராலாக டிசைட் பண்ணுவார். எனவே அங்கே இருக்கிறத எப்படி பண்ணுறது என்று பார்க்கணும். பொதுவாக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தளவில் பெரும்பகுதி இந்த நிதியை சாலை போடுறது, ஒரு சின்ன டேங்க் கட்டுறது அப்படின்லாம் யோசிக்கிறதில்ல. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மருத்துவம், கல்வி, இது ரெண்டுலேயும் ஒரு கூடுதலான முயற்சியும், அப்புறம் தவிர்க்க முடியாத சில வேலைகளையும் பண்ணுவாங்க. இன்றைக்கி பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும், மதுரையில் இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனையை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் மோகனுடைய பங்கை மதுரையில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் மறந்திருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அதற்கான நிதி என்பது வழங்கப்பட்டது. எனவே இதை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டது சரி என்று மேலோட்டமாக தோன்றுகிறவர்கள் கூட இதனால் வரக்கூடிய நிதி எவ்வளோ வரும், ஒரு 7,900 கோடி ரூபாய் வரும். ஆனால் அதே சமயத்தில் இந்த இது என்ன விதமான சிக்னலை கொடுக்குது, நீங்கள் இன்னொரு விஷயத்தை அப்படியே கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வாங்க, ஒரு தொழில் நெருக்கடி வருது, எனவே இதிலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் என்ன பண்ணுது, ஓகே கார்ப்பரேட் டேக்ஸில் இருந்து ஒரு 1.5 லட்சம் கோடிக்கான வரியை நாங்கள் குறைத்து கொள்கிறோம் என்று நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் அறிவித்தார். 1.5 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் வரியிலிருந்து மட்டும் குறைச்சாங்க. சரி, அதுவும் பத்தாது அப்படின்னு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டுதோறும் நீங்கள் ரிசர்வ் வங்கி அதனுடைய அது டிவிடெண்டாக மத்திய அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்குது, அது போக அது ரிசர்வில் வச்சுருந்த பணத்தில் 1,45,000 கோடி ரூபாயை அப்படியே எடுத்து பெருமுதலாளிகளுக்கு கொடுத்தாங்க.
நீங்கள் தொழில் நெருக்கடிகள் வரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஸ்டிம்லஸ் பேக்கேஜுங்கிற பேரில் இன்சென்டிவ்ங்கிற பேரில் ஒவ்வொரு வருஷமும் அதே போல் வந்து ஃபோர்கான் ரெவன்யூஸ் என்கிற பேரில் ஏராளமான உதவிகளை நீங்கள் பெரும் தொழில் அதிபர்களுக்கு பிரச்சனை வந்தால் அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் சாதாரண மக்களுக்கு பிரச்சனை என்று வந்தால் அது ஒக்கி புயலாக இருக்கட்டும் அல்லது இன்னொரு புயலாக இருக்கட்டும் சுனாமியாக இருக்கட்டும் இப்போது கொரோனா வைரஸாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் மக்களிடமிருந்து தான் பணம் திரட்டுறாங்க. கட்டாயமாக திரட்டுகிறார்கள் என்பதை விட பறிக்கிறார்கள் என்று தான் அதற்கு பொருள். அதில் ஒரு பகுதி தான் இது. இப்போ உதாரணமாக 7,900 கோடி ரூபாய் எம்பிக்கள் எல்லாரிடமும் இருந்து தொகுதி வளர்ச்சி நிதியை எடுத்துக்கொண்டால் 7,900 கோடி ரூபா வரும். சரி வச்சுப்போம். ஆனால் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா இப்போ மத்திய அரசாங்கம் இந்த கடந்த பட்ஜெட்டில் கடைசி நாளன்னைக்கு 20,000 கோடிக்கு ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க. அது என்ன திட்டம் தெரியுமா? ராஜபாதை ராஜபாட்டை என்று சொல்லக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த பெரிய மனிதர்கள் பிரதமர் உட்பட பிரதமர் இருக்கக்கூடிய வீட்டை புதுப்பிப்பதற்கு அவங்க போகிற சாலைகளை மேம்படுத்துவதற்கு என்று 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே போல் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் இப்போது இந்தியாவில் சொத்து வரியை அவங்க விதிக்கிறது இல்லை. நீங்கள் சொத்து வரி மட்டும் நீங்கள் இந்தியாவில் இருக்கவங்களுடைய சொத்து எப்படி உயர்ந்திருக்கு என்பதை சமீபத்தில் சுசி ஆக்ஸ்ஃபார்ம் போன்ற நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்சமாக இருக்கக்கூடிய பணக்காரர்களில் 1% பேரினுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய 70% மக்களுடைய கீழே இருக்க 70% மக்களுடைய சொத்தை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டாப் மோஸ்டில் இருக்கக்கூடிய 1% பணக்காரர்களுடைய சொத்து மதிப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 கோடி மக்களின் சொத்து மதிப்பை விட அதிகம். ஏன் இவங்களுக்கு சொத்து வரி போட்டால் நீங்கள் குறைஞ்சி போவீங்களா? இதில் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடியை நீங்கள் உருவாக்கிவிட முடியும் என்பதை நாம் பார்க்க முடியும். சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்கு. பெருநிறுவனங்கள் தாங்கள் சம்பாதிக்கிற லாபத்தில் ஒரு சின்ன பகுதியை இந்த மாதிரி நல நடவடிக்கைகளுக்காக கொடுக்கணும்னு. இது கடந்த வருடம் பார்த்திங்கன்னு சொன்னால் 17,500 கோடி ரூபாய் வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அவங்க ஒவ்வொரு இடத்துக்காக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு முழுவதையும் இங்கே கொண்டு வரலன்னு முடிவெடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஏழைகளுக்கு பிரச்சனை என்றால் எல்லோரிடமும் வாங்கி ஏழைகளிடமும் வாங்கி நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் பணக்காரர்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் பொதுவான நிதியிலிருந்து எடுத்து கொடுத்துருவீங்க. அப்போ இது அல்டிமேட்டாக யார் தலையில் வந்து விடுவோம்? நாளைக்கு இதையெல்லாம் நிறைவேற்றுகிறோம் பேர்வழி என்கிற முறையில் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து வரி போட்டு தான் இதை எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நான் ஒரு சின்ன 2-3 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த அரசாங்கம் வந்த பிறகு பெருநிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்த தொகை மட்டும் பெருநிறுவனங்கள் வாங்கிய கடனில் மட்டும் தள்ளுபடி செய்த தொகை 7,78,000 கோடி. கடந்த ஆண்டு ரிசர்வ் பேங்கில் எடுத்து கொடுத்தது 1,45,000 கோடி ரூபாய். கடந்த ஆண்டு கார்ப்பரேட் டேக்ஸில் குறைச்சது மட்டும் 1,55,000 கோடி ரூபாய். இன்றைக்கு எல்லாரும் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸும் சரி ஒரு நடுத்தரமாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலும் சரி பார்த்திங்கன்னா அவங்க வெளிநாட்டில் இருந்து மருத்துவ உபகரணங்களை இறக்குமதி செஞ்சாங்கனாலும் சரி இங்கே இருக்க சில பொருட்களை வாங்கும்போதும் கூட அது ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளிகளுக்கு என்று சொல்லுகிற போது அவங்க சில விஷயத்தை சொல்லுவாங்க, நாங்கள் வந்து 3% பேருக்கு இலவசமாக சேவை செய்கிறோம் எனவே எங்களுக்கு இதை குறைச்சி கொடுக்கணும்னு கேட்பாங்க. அப்படி குறைத்து கொடுக்கப்படுகிறது. ஏன் இன்றைக்கி இப்படி ஒரு எமர்ஜென்சி வரும்போது நீங்கள் பாருங்கள், அரசு ஆஸ்பத்திரியில் பெட்டு வந்து கிடைக்காம கீழே பாய போட்டு படுத்திருப்பாங்க, பெட்டு இல்லைன்னு சொல்லி வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. ஆனால் தனியார் ஹாஸ்பிட்டல்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனையே கிடையாது. அதில் கிட்டத்தட்ட 30%, 40% ஃப்ரீயாக தான் இருக்கும். இவ்வளோ ஒரு எமர்ஜென்சி இருக்குல்ல, அந்த அதை ஃபுல்லாக வந்து அரசாங்கம் அந்த அந்த பெட்டை மட்டும் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோன்னு சொல்ல வேண்டியதானே, அதை எடுக்கலாம்ல, அதை எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குறீங்க? அப்படி இதில் என்னென்னா முதல்ல 4,500 ரூபாய்னு ஒன்று சொன்னாங்க, இப்போ அதை அரசே செலுத்தி விடும்னு சொல்கிறாங்க. அரசு செலுத்தி விடும்னா அரசுக்கு பணம் எங்கே வரும்? ஒரு டிவியில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சாதாரணமாக நீங்கள் வந்து கொரோனா வைரஸுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் தனியார் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறதுக்கு 4,500 ரூபா, ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் ஐசியூவில் இல்லாதவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா செலவாகும், ஐசியூவில் இன்னும் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா 7.5 லட்சம் ரூபா செலவாகணும். இதை அரசாங்கம் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் ஆயுஷ்மான் பாரத்லேருந்து அதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
தனியாருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அரசினுடைய பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. அரசினுடைய பணம்னா என்ன, நாளைக்கு நீங்கள் உங்களுடைய என்னுடைய வரிப்பணத்திலேருந்து தான் போகும். ஏன் ஒரு குறுகிய காலத்துக்கு, ஒரு 2 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ அரசாங்கம் இப்படி ஏழை எளிய மக்களுக்கு தேவை இருக்குது, வென்டிலேட்டர் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது, அல்லது உனக்கு ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கான ஏற்பாடெலாம் இருக்குது, அதில் இவ்வளவு பெட்டை நீ ஃப்ரீயாக கொடுக்கணும் என்கிற முறையில் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? ஆனால் அரசாங்கம் அதில் கை வைக்கிறதுக்கு தயங்குது. ஆனால் நீங்கள் 4500 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அதை போராட்டம் நடத்த வச்சு சரி அரசாங்கம் ஏற்றுக்கிச்சுன்னு சொன்னோன்னே நமக்கெல்லாம் ஏதோ அரசாங்கம்னா நம்ம கையில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த காசு முழுவதும் நாளைக்கு நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருளின் மீதும் வரியாக நம்ம தலையில் வந்து முடியும். ஏன் இந்த ஒரு டைம் கூட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை இதை கொடுக்க வைக்கிறதுக்கு ஒரு அரசாங்கத்தால் முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கம் யார் பக்கம் நிற்கிது? இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு மிகவும் மோசம் என்று சொல்லி கொண்டிருக்காங்க. 2-3 நாளைக்கு முன்னால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒரு தலையங்கம் எழுதியிருந்தது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் சராசரியாக அவங்க ஒதுக்கிறது 7% ஜிடிபியில் நீங்கள் பொது சுகாதாரத்துக்கு ஒதுக்குறாங்க. இந்தியாவில் 1% கிடையாது. கடந்த ஆண்டு வெறும் 67,000 கோடி தான் இந்தியாவில் பொது சுகாதாரத்துக்கு ஒதுக்கப்படுது. ஆனால் சில முதலாளிகளை காப்பாற்றுவதற்கு 1.5 லட்சம் கோடி, 1.55 லட்சம், 7,78,000 கோடி என்று வரிசையாக கொடுக்குறாங்க. இதே காலகட்டத்தில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது ஏழை மக்களுக்கு அதை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுனால எக்ஸைஸ் டியூட்டியை ஒரு 8 ரூபாய் உயர்த்துவதற்கு, ஏற்கனவே அவங்க 10 ரூபாய் ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டின்னு வச்சுருந்தாங்க, அதை கூடுதலாக ஒரு 8 ரூபா உயர்த்துறதுக்கு சட்டத்தை போட்டு வச்சுருக்காங்கங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதாவது விலை குறைப்பினுடைய பலன் வந்து சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு. இந்த இடைப்பட்ட காலத்தில் தேசிய சேமிப்பு, அதே போல் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இந்த மாதிரியான இருக்கிறதுல இந்த வரியை சேமிப்பதற்காக போட்ட பணங்களுக்கு கொடுக்குற வட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வட்டி விகிதத்தை 1.4% இந்த காலத்தில் அரசாங்கம் குறைச்சிருக்கு. இதே போல் கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்புக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை வந்து கடந்த காலத்தில் 71,000 கோடியாக இருந்ததை இந்த காலத்தில் 61,000 கோடியாக இருந்திருக்கு. ஸோ அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேரழிவு வந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு லாபம் வந்தாலும் சரி, யாருக்கு கையில் அது போகுதுன்னா இந்தியாவினுடைய பெருமுதலாளிகளுக்கு போகும். பிரபலமான பத்திரிகையாளர் சாய்நாத் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், எல்லோரும் ஏன் ஒரு பஞ்சத்தை நேசிக்கிறார்கள் என்று அந்த புத்தகம். அதில் என்ன பிரச்சனைனா இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பேரழிவு வந்தாலும் அதனால் லாபம், பூம்னு வந்தாலும் லாபம், ஆனால் நஷ்டப்படுவது திரும்ப திரும்ப யாராக இருக்காங்கன்னா சாதாரண ஜனங்களாக இருக்காங்க. இப்போ நீங்கள் இன்னொரு இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எம்பிக்களுடைய சம்பளத்தை 1 மாதமோ 2 மாதமோ அவங்க பிடிச்சிட்டு போயிட்டா மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, ஒரு 30% நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மாநில அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள் இவர்களுக்கெல்லாம் அவங்க சம்பளத்தை குறைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே தனியார் நிறுவனங்கள் பலவும் கூட தங்களுடைய சம்பளத்தை குறைத்திருக்கிறார்கள், ஊடக நிறுவனங்கள் பல பேரை வேலையை விட்டு நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஊடக நிறுவனங்களே தங்களுடைய ஆட்களை வேலையை விட்டு நிப்பாட்டுகிற போது அவங்கள வேலையை விட்டு நிப்பாட்டக்கூடாது, சம்பளம்லாம் நாங்கள் கொடுக்க சொல்லியிருக்கோம்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது, கரெக்டு. ஆனால் இது நடக்கலை. ஆனால் இதை ரிப்போர்ட் பண்ண வேண்டியது யார்? ஊடகங்கள் சொல்லணும். ஆனால் ஊடகங்கள் தன்னுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கே 30% வரை சம்பளத்தை குறைப்பது, கூடுதல் ஆள் இருக்காங்கன்னு குறைக்கிறது, அதே போல் நீங்கள் வந்து சில ஏரியாக்களில் இருக்கிறவங்களுக்கு கட்டாய விடுப்பு, சம்பளமில்லா விடுப்பு கொடுப்பது என்பதோடலாம் சேர்த்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியும். எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் மார்க்சிஸ்ட் கட்சி சில பிரச்சனைகளை, சில ஆலோசனைகளை அது முன்வைக்குது. ஏன் இந்தியாவில் 7.5 கோடி டன் தானியம் அப்படியே அழுகிக்கிட்டுருக்கு, ஏன் அதையெல்லாம் மாநில அரசாங்கங்கள் கையில் கொடுத்து இதை நீங்கள் விநியோகிங்கன்னு சொல்லலாம், நம்பர் 1. அதே போல் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்து வரியை நீங்கள் போடுவதன் மூலமாக பணம் திரட்ட முடியும், ஒரு 1.5 லட்சம் கோடி வரை திரட்ட முடியும். அதே போல் இப்போ குறைச்சிருக்க கார்ப்பரேட் டேக்ஸை நீங்கள் திரும்பவும் நிலைநிறுத்தினீங்கன்னா அதிலேருந்து ஒரு 1.5 லட்சம் கோடி உங்களுக்கு கிடைக்க முடியும். சில சிஎஸ்ஆர் ஃபண்டில் இருந்து நீங்கள் ஒரு 17-18,000 கோடி ரூபாய் எடுக்க முடியும். இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிற போது அதை விட்டுட்டு உழைக்கிறவங்க கையில் இருக்கிறத பிடுங்கி கொள்வதற்கான ஒரு சிக்னலை, ஒரு சமிக்கையை மத்திய அரசாங்கம் நேரடியாக முன்வைக்கிறது. இதை சாதாரணமாக சொல்லும்போது மக்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொன்னால்,
அவங்க வந்து சரி ஒரு அரசாங்கம் செய்யுது அது வந்து நியூட்ரல் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான அரசாங்கம்தான் இது, ஒரு வர்க்கத்தினுடைய ஆட்சி கருவி தான், அது தன்னுடைய வர்க்கத்துக்காகத்தான் நிற்குமே தவிர சாதாரண ஜனங்களுக்கு கொடுக்காது. கூட 2 கிலோ அரிசி கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் போராட வேண்டியிருக்கு. ஆனால் 1.5 லட்சம் கோடியை குறைத்து கொள்வதற்கும் 1,45,000 கோடியை ரிசர்வ் பேங்கில் இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கும் உங்களோட என்னோட தேவை யாரும் கேட்கலை. ரிசர்வ் பேங்கில் எடுத்து கொடுக்கணும்னு எந்த முதலாளியும் கேட்கலை, ஒருவேளை தனியாக பேசியிருப்பாங்க. எனவே நீங்கள் அரசுகளினுடைய வர்க்கத்தன்மையை புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. இந்த அரசாங்கம் வந்து கஷ்டப்படுகிறவர்களுக்கு சிரமப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற கோரிக்கையை முனைப்பாகவும் கூடுதல் வலுவோடும் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதை மறந்துட்டீங்கன்னா இதை இன்றைக்கி கொடுக்கறது மாதிரி கொடுப்பாங்க, இன்னொரு நாள் எல்லா வரிகளையும் நம்மீது போட்டு எடுப்பாங்களே தவிர யார் பணம் படைத்தவர்களாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் முடிக்கிறதுக்கு முன்னால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்தியாவினுடைய ஜிடிபி குறைஞ்சிருக்கு, அதாவது பொருளாதார வளர்ச்சி எல்லா வகையிலையும் குறைஞ்சிருக்கு, வேலைவாய்ப்பு குறைஞ்சிருக்கு, வாங்கும் சக்தி மக்களுடைய வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கு, உற்பத்தி திறன் குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த காலத்தில் தான் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாலர் மில்லினர் மிகப்பெரிய பணக்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அந்த பணக்காரர்களுடைய சொத்து டாப்பில் இருக்க 1% சொத்து கீழே இருக்க 70% பேரினுடைய சொத்தை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் என்ன அர்த்தம்னா இந்த 70% இருந்த இவ்வளவு பணமும் அவர்களுக்கு போவதற்கான முறையில்தான் இந்த திட்டங்கள் இவ்வளவு காலமும் செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக அவங்க சொல்லுவாங்க இந்தியா கஷ்டத்தில் இருக்கிறது என்று. அந்த கஷ்டத்தினுடைய சுமை முழுவதும் ஏழைகளுக்கு, அதனுடைய பலன் முழுவதும் பணக்காரர்களுக்கு என்பதைத்தான் இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை குறைந்தபட்சம் உழைப்பாளி மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன்.